சார்ஜில் போட்டுருக்கேன். ஸ்டார்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் பொரியல். இதுக்கு என்ன பண்ணணும், நல்ல ஃப்ரெஷ் கத்திரிக்காய் இந்த மாதிரி கால் கிலோவோ அரை கிலோவோ உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிட்டு அதை எப்படி வேணாலும் அறியலாம். இந்த மாதிரி கட்டங்கட்டமாக மெலிசாவும் அரிஞ்சிக்கலாம், அல்லது மெலிசா நீல நீளமாகவும் அறியலாம். ஆனால் ஃப்ரெஷ் கத்திரிக்காவாக இருக்கணும். இப்படி நீல நீளமாகவும் அரிஞ்சிக்கலாம், அல்லது இப்படியும் அரிஞ்சிக்கலாம், எப்படி வேணாலும் அரிஞ்சிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு. அப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு வாணலியை வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் ஃப்ரை. அப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே இது இஞ்சி பூண்டு சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கத்திரிக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு சோம்பு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொரோனா சீசன்றதுனால மஞ்சள் எல்லாத்துலேயும் எல்லா டிஷ்லேயும் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். மஞ்சள் உடம்புக்கு போட்டோம்னா ரொம்ப நல்லது. மஞ்சள் அதிகமாக சேர்த்தோம்னா வெறும் மிளகாத்தூள். நம்ம ஃப்ரைக்கு தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போதான் ஃப்ரை நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, பொன்னிறமாக வந்துச்சு பார்த்தீங்களா வெங்காயம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம கத்திரிக்காவை எடுத்து போட்டுக்கோம். கத்திரிக்காவை தனியாக வதக்கியும் போடலாம் எண்ணெயில், ஆனால் இப்போ நம்ம எண்ணெயிலேயே வறக்க போகிறதுனால இந்த கிரேவிலையும் போட்டுக்கலாம். இதையும் எடுத்து போட்டுக்கலாம்.
एल कुछ विटे कतरीका वेगण ना कल इपड़ और मूड़ मूड और पत् निम्स कतरीका वेग कुछ आफ स्टव कुछ कतरीका ना इप्ली वेग उड़ें और पत् निम्स अरपी ऊट अरपी विटे और मूड़ पोट நம்முடைய டேஸ்டியான சுவையான கத்திரிக்கா பொரியல் ரெடி இனி சாப்பிட வேண்டியதுதான் ஓகேவா।